குடும்ப தலைவி குரூப் எக்ஸாமுக்கு எவ்வாறு படிப்பது ஐயா? நிச்சயமா நான் சொல்றேன் கேளுங்க, குடும்ப தலைவியா இருக்கிறவங்க முதல்ல நொந்து கொள்ள கூடாது, சரியா? ஐயோ என் புருஷன் எப்படி இருக்கானே, ஐயோ என் மாமியார் இப்படி இருக்காரு, ஐயோ என் புள்ள இருக்கான்னு குடும்ப தலைவிகள் நொந்து கொள்ளாதீங்க. சூழ்நிலை இல்லை, சந்தர்ப்பம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம தலையெழுத்து இதுதான், இதுல எப்படி முன்னேறி வரலான்னு மட்டும் பாருங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஐயோ ஐயோ ஐயோன்னு வருத்தப்படாம தவிர்க்க முடியாத தாங்கி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரோட சேர்ந்துதான் நம்ம முன்னேறணும், நம்ம மட்டும் தனியா முன்னேற முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? நம்ம வந்து காரியக்காரங்களா இருக்கணுமே தவிர சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது. எப்படி பேசினா நம்ம மாமாவை, நம்ம மாமியார, நம்ம பிள்ளைங்களை ஏமாத்த முடியும்னு மட்டும் பாருங்க, புத்தகத்தை தூக்க வெளியே பாருங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே குடும்ப பெண்மணிகளுக்கு வந்து புத்தகத்தை எடுத்தாலே அது ஏதோ மிகப்பெரிய குற்றம் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? பொறுப்பு இல்லாமல் இருக்கா பாரு அப்படின்னு புத்தகத்தை தூக்குறவங்களை சொல்றாங்கன்னா அது நிச்சயமா ஹவுஸ் ஒய்ஃபை தான் சொல்லுவாங்க. அதுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இன்றைக்கி இருக்கு இந்த செல்ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். துணி துவைக்கும் போதும் கிச்சனில் இருக்கும்போதும் எப்படியாவது இந்த போட்டுக்கிட்டு கேட்டு வாங்க. இப்போலாம் அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே அப்படி சக்ஸஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 50% மேலே இருக்காங்க. அப்போ ஏன் நான் இருக்கக்கூடாது? நீ ரெண்டு பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னா மூணு பிள்ளைய வச்சு ஒருத்தி பாஸ் ஆகிறான். உன் மாமியார் வந்து கொடுமையா இருக்கான்னா கொடுமையோ கொடுமையா இருக்கிற மாமியார் வச்சுதான் ஒருத்தி பாஸ் ஆகிறான். நீ நல்லா யோசிப்பாரு. உன் புருஷன் கையால் அடிக்கிறானா உருட்டு கட்டையால் அடிக்கிற உன் பொண்டாட்டி எல்லாம் பாஸ் ஆகி இன்னைக்கு சப்ரஜிஸ்டா இருக்கா? தெரியுமா தெரியாத உனக்கு, சரியா? அதனால தயவு செஞ்சு இந்த காரணம் சொல்றதை தூக்கி ஓரமா விட்டுட்டு, சரியா? இதுதான் சூழ்நிலை, இதுதான் உறவுகள், இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஹடல்ஸ். இதுக்கு இடையில நம்ம எப்படி வரலாம்? அந்த காரியம் சாதிக்கிறவெல்லாம் மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம், ஓகேயா? அதனால நம்ம எல்லா கூட்டத்துல இருக்கிற பாசிட்டிவா பாருங்க. இன்னைக்கு 8 மணி நேரம் படிக்க முடியலன்னு வருத்தப்படாது. இன்னைக்கு 2 மணி நேரமா இந்த கூட்டத்துக்கு மத்தியில படிச்சமே நினைக்கிறேன். நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, தூங்கிட்டீங்களோடா உள்ளதனால பாடப்படுத்துவீங்க. தூங்குங்க தூங்குங்க, எப்படினாலும் நைட்டு நீங்க தூங்கிதான் ஆகணும். அந்த நேரத்தை நான் எனக்கு பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி அதுல ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ஆர்வமா பாடம் சொல்லிக் கொடுங்க. தயவு செஞ்சு அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பாடம் நமக்கு டிஎன்பிசில இருக்கோ இல்லையோ அது அப்புறம் நீங்க ஆர்வமா சொல்லிக் கொடுக்கும்போது உங்க மைண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும், சரியா? நம்ம பிள்ளைக்கு அப்படின்றப்போ நம்ம எங்கேயாவது தேடி எப்படியாவது எடுத்து சொல்லி கொடுத்துருவோம். அது பெரிய வரப்பிரசாதம், சரியா? நமக்கு இருக்கிற ஒரே வே அதுதான் இல்லையா? பக்கத்துல டியூஷன் ஒரு 10 பிள்ளைங்களை சேர்த்து கொடுத்து சொல்லுங்க, அந்த புண்ணியமும் சேர்ந்து ஆடாகும். சில பேருக்கு அது ஒரு வரவு செலவுக்கு வசதி வந்த மாதிரியும் ஆச்சு, புண்ணியம் செஞ்ச மாதிரியும் ஆச்சு. நம்ம எடுக்கிற முயற்சி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துருக்கோம், ஓகேயா? அடுத்தவங்க ஒரு பிளஸ் மைனஸ் சூழ்நிலை எல்லாம் ஏதோ குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி சொல்லி படிக்கிறதுக்கு சூழ்நிலையை கேட்டு நீங்க வாங்க கத்துக்கோங்க. மல்லு கட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதுல வந்து நான் முன்னேறி வரணும் அப்படிங்கிற தாட்டை தயவு செஞ்சு தூக்கி ஓரமா வச்சுருக்கேன். காரியக்காரங்களா இருங்க, ஓகே? நான் பேசினா பேசிட்டே இருக்கேன். சோம்பேறித்தனமாக இருக்கு என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. சோம்பேறித்தனமா இருக்குன்னா ஒண்ணு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ தனியால் கிடையாது ராஜா, உன்னை நம்பி இங்க நிறைய பேர் இருக்காங்க. மடிமடி கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தண்ணிடும் உண்டு. நீ சோம்பல் சோம்பல்னு சுட்டி அலைஞ்சிட்டு இருந்தேன்னா ரெண்டு பிரச்சனை. ஒன்னு உனக்கு முன்னாடியே நீ யாரெல்லாம் ஆசைப்பட்டு எப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறியோ அவங்க கஷ்டப்படப்படுறாங்க, இதுதான் உண்மை. அதே போல நம்ம சோம்பல் சோம்பல் அலைஞ்சிட்டு இருந்தோம்னா கண்டவெல்லாம் நமக்கு புத்திமையை சொல்ல ஆரம்பிச்சிடும். அதனால சோம்பேறித்தனத்தை ஒரு அளவை வச்சுக்கோ. அந்த சோம்பேறித்தனம் நம்ம மனசையே கஷ்டப்படுத்துற அளவுக்கு சோம்பேறியா நம்ம இருந்துடக்கூடாது, ஓகே? அது தூக்கி எவ்வளவு சீக்கிரத்துல போடுறியோ அவ்வளவு சீக்கிரத்துல நல்லது, ஓகே? குரல் காம்படிஷன் நடத்திடுவோம். பிரதீப், தேங்க்யூ பிரதீப். பிரதீக்ஷா, திண்டுக்கல் வர சீக்கிரமே. படிப்பை நாளை தள்ளி போடுவதை வர்றது நான் சொல்றேன். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ங்கிறது இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கிறது தான் இருக்கு. நாளைக்குன்னு ஒண்ணு இல்லை, இன்னைக்குதான் இருக்கு அப்படின்னு படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம நாளைக்குன்னு தள்ளி போடுறதுங்கிறது செய்யலை அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்கியூஸ் தான். ஒரு வார்த்தை சொல்லுங்க பாத்தீங்களா, நீங்கள் இப்ப திட்டமிட்டு படிக்கவில்லை என்றால் தோல்வி அடைய நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா உங்களுக்கு? திட்டமிட தவறுகிறவன் தோல்வி அடைய திட்டமிடுகிறான், புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் நாளைக்கு என்று தள்ளி போடுகிறவன் அது தோல்வி அடைவதற்கான திட்டம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நிச்சயமா வந்து தள்ளி போட மாட்டீங்க. சோ தள்ளி காலம் தாழ்த்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய், சரியா? உளையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உஞ்சற்றுபவர்னு வள்ளுவர் சொல்றாரு. விதியை கூட ஒருத்தன் புறமுதுகிட்டு ஓட விடுவான், விதியை கூட புறமுதுகிட்டு ஓட விட முடியுமா? ஆம், நீ காலம் தாழ்த்தாமல், எந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீ காலம் தாழ்த்தாமல் விடாமுயற்சியோடு ஒரு செயலை எடுத்து செய்தால், அதுல கூட காலம் தாழ்த்தாமல்ங்கிற வேட தான், விதியையும் கூட நீ உன்னால் வெல்ல முடியும். அதே நேரம் நீ காலம் தாழ்த்தின அப்படின்னு சொன்னா முயற்சி தான் திருவினையாகும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். மடியுளால் மாமுகடி என்பேன்னு சொல்றாங்க இல்லையா, முயற்சி உடையவங்கள்ட்ட தான் வந்து சீதேவி இருப்பா, முயற்சி இல்லாதவன்ட்டா கரிய நிறமுடைய யார் இருப்பா? மூதேவி தான் இருப்பா. பார்த்து திருவண்ணாமலை சீக்கிரம் வரேன். ஸ்டேஜ் ஃபியர் போக்க என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உன் கல்யாணத்துக்கு ஸ்டேஜில் தானே வந்து உட்காரப்படுறவங்க, பயமா இருக்குமா? இருக்காது இல்ல, எவ்வளவு ஜாலியா இருக்கும். அதே மாதிரிதான் விரும்பி பண்ணிட்டேன்னா ஸ்டேஜ் ஃபியர் வராது. சும்மா இருக்கிறையிலேயே என்ன பண்ணா ஒரு சேரை போட்டு ஒரு வாரமா ஸ்டேஜ்ல உட்காந்துக்கோ, உனக்கு ரிலாக்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட அது ஒரு ப்ரோக்ராம் நம்மளே ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஸ்டேஜ் ஃபியர் வராது. நம்ம அதுல விருந்தாளி மாதிரி வந்தோம்னா ஸ்டேஜ் ஃபியர் வரும்.
புரியுதுங்களா? சில நேரங்களில் பாருங்க, நம்மளே ஒரு வேலையை எடுத்து பண்ணுவோம், முன்னாடி வந்து நின்றுவோம். நான் கோச்சிங் சென்டர் அப்படி தான் ஆரம்பிச்சேன். ஒரு நாள் கூட முன்னாடி வந்து நின்றது கிடையாது. ஆனால் நானே வால் போஸ்ட் ஒட்டி, நானே தெருத்தெருவா அலைஞ்சி, நானே அகாடமி ஆரம்பிச்சதெல்லாம் கடைசி நானே வாத்தியாராயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், நீ ஆடா முன்னாடி வந்து நிற்கிற, நீ ஆடா வாத்தியாரு, நானே நினைச்சுக்கிட்டேன். உண்மை அதுதான். சில நேரங்களில் பொறுப்புகளை போ, உன் மேலே சுமர்த்திக்கோ. உனக்கு எங்கிருந்து பவர் வருதுன்னே தெரியாது. ஆமா, வந்துடும். லிசனிங் ஸ்கில் பத்தி சொல்லுங்க அப்படின்றாங்க. உண்மைங்க, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னு சும்மா ஒன்றும் சொல்லலை. ஓகேயா? இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்ல விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ, அதாவது ஒரு அதாவது நுணங்கிய வாயினர் அல்லார் அப்படின்னு ஒரு வார்த்தை அழகாக உண்டு. அதாவது நுட்பமா நம்ம கேள்வி அறிவு நம்மகிட்ட இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஐயா, நுணங்கிய வாயினர் அல்லர், வணங்கிய வாயினர் ஆதல் அறியுது அப்படிங்கிற வள்ளுவர். ஒருத்தர் யார் ஒருத்தர் நல்ல லிசனிங் பவர் இருக்கோ அவன்கிட்ட பணிவான வார்த்தைகள் வரும், ஒழுக்கம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். அந்த டிசிப்ளின் என்ன செய்யும்னா, வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போகணுமோ அந்த உயரத்தை தேடி தந்துடும். அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வாழ்க்கையில் உயர்வடையணும்னா அதுக்கு வந்து டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளின் எங்கே இருக்குது அப்படின்னா பணிவில் இருக்குது. அந்த பணிவு எங்கே இருக்குன்னா அப்சர்வேஷனில் இருக்குது, லிசனிங்கில். அதான் நுணங்கிய கேள்வியர் அல்லார், வணங்கிய வாயினர் ஆதல் அறியுது அப்படிங்கிறார். ஒருத்தன் அந்த லிசனிங் ஸ்கில் அந்த ஸ்கில் இல்லைன்னா அவன் என்ன பண்ணிவிடுவான், ஆட்டோமேட்டிக்காக பணிவாக இருக்க மாட்டான், டிசிப்ளின் போயிடும், லைஃப்பில் உயர்வு இருக்காது. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு இல்லையா? ரொம்ப அவசியமானது. கேள்விங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க, 42வது அதிகாரம். சூப்பராக சொல்லியிருப்பார். சரியா? அந்த ஒழுக்கமுடையாருடைய வாய் சொல்லை நல்லா கேட்கறது இன்னும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நமக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். எல்லா திருக்குறளும் அற்புதமான ஒரு திருக்குறள். போய் கேளுங்க. வித்யா பேச, வித்யா டேப்ல வைக்கிற டெஸ்ட் கொஸ்டின் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வருமா? இன்னும் கேள்வி இது. ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அன்றே சொன்னார் ஆகாசமூர்த்தி, நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டின் தான் பரீட்சையில் வரும்னு அப்படின்னு கட் பண்ணி போட்டுட்டு இருப்போம். ஏதோ அனுபவத்தில் இந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி, சிலபஸில் கேட்குறாங்கன்னு சொல்லி, இதை படிச்சுக்கோங்க, இந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்க நம்ம சொன்னான், இவருக்கு எப்படி முன்னேறே தெரிந்தது அப்படிமா? புரியுதா? புரியலையா அவங்களுக்கு? இது ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. ரொம்ப நேரமாக உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஷெட்யூலோட தொடர்ந்து வகுப்புகள் போடக்கூடிய ஒரு ஐடியாவோட நிச்சயமாக நான் வரேன். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு வசதிகளையும் நான் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் நியரஸ்டாக இருக்கக்கூடிய டாப் ஐஎஸ் அகாடமியை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல், நாம் வந்து நம்ம டாப் ஐஎஸ் அகாடமி இல்லாத ஊர்களில் ஒரு 100 இடங்களில் வந்து இலவச டிஎன்பிஎஸ்சி வகுப்புகள் அங்கே இருக்கக்கூடிய நகரங்களை நோக்கி வர முடியாத மாணவர்களுக்காக கிராமங்களை நோக்கி நம்ம நடத்த போகிறோம். நிறைய மலைவாழ் மக்களுக்காகவும் ஜவாதி ஹில்ஸு, கொல்லி ஹில்ஸு, கல்வராயன் ஹில்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நடத்த போகிறோம். நீங்கள் ஏதாவது நடத்துறதுக்கு, ஏதாவது பயிற்சி அதாவது நடத்துறதுக்கு தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா நான் நிச்சயமாக என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை அனுப்பி வச்சு உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தர வில்லிங்காக இருக்கேன். ஸோ இது இப்போ மாநில அரசு பணி, மத்திய அரசு பணிகளுக்கும் இதை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 52 அப்படிங்கிறது நிறைய பேர் கண்ண குறுத்துச்சுன்னா நம்ம அதை ஒரு 252 மாற்றுவோம் நிச்சயமாக, இல்லையா? நமக்கு வரக்கூடிய அந்த ஒவ்வொரு நம்ம வந்து வித மாதிரி நம்ம மேலே எறியக்கூடிய மண்ணெல்லாம் நம்ம வளர்ந்து வர யூஸ் ஆகுமே தவிர நம்ம வந்து நிச்சயமாக ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போய்விட மாட்டோம். இன்னும் நாம் வந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் உன்னுடைய பணியை நீ அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் போகணும், இன்னும் உயரம் போ அப்படிங்கிறதான் நம்ம மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல். இன்னும் உயரம் போவோம் உங்களுடன், உங்கள் நலனுக்காக. அதனால் என்ன எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, அதை ஃபேஸ் பண்ணுவோம். நிச்சயமாக மீண்டும் ஒரு லைவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகளெல்லாம் வாழ்த்தும்படி நீங்கள் வாழணும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உங்களோடு வாழ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே. இந்த பாரதியார் பாடல் மிக அற்புதமான பாடல். நேரம் கிடைச்சுன்னா போட்டு ஒரு 4-5 தடவை கேளுங்க. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.